கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மணல் லாரி ஓட்டுநர்களிடம் பணம் வசூல் செய்வதில் கிராம மக்களிடையே தகராறு ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் சமரசம் செய்து வைத்தனர். காட்டுமன்னார் கோவிலை அடுத்த ஸ்ரீ முஷ்ணம் கள்ளப்பாடி ஊராட்சி பகுதியில் உள்ள வெள்ளாற்றில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அரசு மணல் குவாரி செயல்பட்டு வருகின்றது. அங்கிருந்து மணல் ஏற்றிச் செல்லும் லாரிகள் தங்கள் கிராம பகுதியில் செல்வதற்காக கிராமத்தினர் அனுமதியின்றி லாரி ஓட்டுநர்களிடம் பணம் வசூல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு லாரிக்கு 1000 ரூபாய் வீதம் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதை தங்களுக்குள் பிரித்துக் கொள்வதில் இரு கிராம மக்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதிமுக பிரமுகர் ஒருவர் தங்கள் கிராமத்திற்கு குறைவான பணம் பிரித்துக் கொடுப்பதாக ஒரு பகுதியினர் கூறுகின்றனர். இதனால் 2 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சமரசம் செய்து கிராமத்தினரை அனுப்பி வைத்தனர். மேல கள்ளிப்பாடி பாண்டிய சண்முக வீட்டுல பணம் இருக்கு.